ஸோ டீ ஆத்துறதுன்றது நம்ம ஊரில் வந்துட்டு ஆக்சுவலி ட்ரெடிஷ்னலாக டீ கடையில் எல்லாமே கேரளாவில் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப இப்படி நீளமாக இப்படி. ஸோ இந்த வாகே சுடுவா படத்துக்காக டைரக்டர் சொன்னாங்க, மஸ்ட்டாக இந்த மாதிரி கேரக்டர் இப்படி பண்ணணும், அதில் ஒரு மேஜர் போர்ஷன் ஆஃப் அட்ராக்ஷனே வந்து அந்த டீ ஆத்துற அந்த போர்ஷன் தான் அப்படின்னு. ஏனுங்க வாத்தியரை நீங்களே ஆக்கி போட்டால் எம்பிட்டாகும். ஃபஸ்ட்டு தண்ணியில் ப்ராக்டிஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஹாட் வாட்டரில் ப்ராக்டிஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் மில்கில் ப்ராக்டிஸ் பண்ணேன், அது துபாயில் போயிட்டு தான் கன் ஷூட்டிங் ஆர்ச்சரி ட்ரைனிங் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் என்னையே க்ரூம் பண்ணுறதுக்கு லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நான் நிறைய டைம் எடுத்துப்பேன். டீ கடை பொண்ணு தானே, கண்டிப்பாக டீ ஆத்தி தான் ஆகணும். ஸோ அதனால வந்து மதுரையிலேருந்து ஒரு லேடியை வர வச்சு, ஒரிஜினலாக டீ கடை வச்சுருக்கிற ஒரு லேடியை வர வச்சு அந்த என்னோடய கேரக்டருக்காகவே ஒரு 15 நாள் நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். கச்சேரி நேரில் அனைவருக்கும் வணக்கம். இனியா பார்த்தீங்கன்னா வாகை சுடுவா படத்தில் ஒரு சின்ன தகவல் எங்களுக்கு கிடச்சிது, ஒரு டீ ஆத்திர சீன் இருக்கும். ஸோ ஆடிஷனில் வந்து வேறு யாருக்கும் சில பேர்த்துக்கு ஆடிஷன் பண்ணும்போது நீங்கள் எல்லாத்தையும் பீட் பண்ணி இனியா டீ ஆத்துனது வந்து அவ்வளோ எக்ஸலண்ட்டாக ஒரு ரியலாக டீ மாஸ்டர் மாதிரியே இருந்துச்சு, அதனால தான் இனியாவுக்கு அந்த வாய்ப்புன்னு அப்படிங்கிற மாதிரி சர்கனம் சார் சொன்னதாக கேள்விப்பட்டேன், அது பற்றி சொல்ல முடியுமா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறது ரொம்ப பிடிக்கும். நானே என்னை வந்து க்ரூம் பண்ணிப்பேன், எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நான் ஏதாவது வெக்கேஷன் டைமில் எல்லாம் கிளாஸஸ் எல்லாம் போயிடுவேன். லைக் பேசிக்கலி பேட்மிண்டன் பிளேயர், அது ப்ராக்டிஸ் பண்ணுவேன், டான்ஸ் ப்ராக்டிஸ் போவேன், தென் கலரி மார்ஷல் ஆர்ட்ஸில் கலரி பேசிக்ஸ் கற்றுருக்கேன், ஹோர்ஸ் ரைடிங் கற்றுருக்கேன், அது துபாயில் போயிட்டு தான் கன் ஷூட்டிங் ஆர்ச்சரி ட்ரைனிங் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் என்னையே க்ரூம் பண்ணுறதுக்கு லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நான் நிறைய டைம் எடுத்துப்பேன். அதே மாதிரி ஒரு விஷயந்தான், இப்போ யாராவது ஒரு விஷயம் புதுசாக சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அது அப்சர்வ் பண்ணி கற்றுக்கிறதுக்கும் நான் முயற்சி பண்ணுவேன். ஸோ டீ ஆத்துறதுன்றது நம்ம ஊரில் வந்துட்டு ஆக்சுவலி ட்ரெடிஷ்னலாக டீ கடையில் எல்லாமே கேரளாவில் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப இப்படி நீளமாக இப்படி டீ ஆற்றுவாங்க. ஸோ அது வந்து நம்மெல்லாம் பார்த்துருக்கேன், ஐ மீன் நான் சிஸ்டர்லாம் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். தமிழ்நாட்டில் வரும்போது அது வேறொரு ஸ்டைலாக இருந்தது. ஸோ இந்த வாகை சுடுவா படத்துக்காக டைரக்டர் சொன்னாங்க, மஸ்ட்டாக இந்த மாதிரி கேரக்டர் இப்படி பண்ணணும், அதில் ஒரு மேஜர் போர்ஷன் ஆஃப் அட்ராக்ஷனே வந்து அந்த டீ ஆத்துற அந்த போர்ஷன் தான் அப்படின்னு. ஸோ டீ கடை பொண்ணு தானே, கண்டிப்பாக டீ ஆத்தி தான் ஆகணும். ஸோ அதனாலே வந்து மதுரையிலேருந்து ஒரு லேடியை வர வச்சு, ஒரிஜினலாக டீ கடை வச்சுருக்கிற ஒரு லேடியை வர வச்சு அந்த என்னோடய கேரக்டருக்காகவே ஒரு 15 நாள் நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். எனக்கு ஒவ்வொரு விஷயமும் எப்படி, ஃபஸ்ட்டு தண்ணியில் ப்ராக்டிஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஹாட் வாட்டரில் ப்ராக்டிஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் மில்கில் ப்ராக்டிஸ் பண்ணேன். மில்கெல்லாம் கையிலெல்லாம் அப்படி இப்படின்னு எல்லாம் படும், அப்போது சுடும், பேர்ன் ஆகும், அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ப்ராக்டிஸ் டைமில் நடந்திருக்கு. திருப்பி ஷூட்டிங் ஸ்பாட்டில் போகும்போது டைரெக்டாக டீயில் வந்து ஆத்துறதுக்காக இது பண்ணிட்டேன். ஸோ நான் அதை ஒரு பண்ணும்போதே செட்லேயே எல்லோரும் வந்து கேட்பாங்க, ரியலாக டீ ஆத்துறீங்களே, ஒரு டீ போட்டு கொடுமா அப்படின்ற மாதிரி. ஸோ ரொம்ப ஃபன்னியாக இருந்தது. ஆக்சுவலி வந்து அந்த கிராமமே வந்து ஷூட்டிங்காக உருவாக்குனது, 60 குடில் வந்து செட்டு போட்டது. ஆனால் உள்ளே நாங்கள் செட்டுக்குள்ளே போனால் அது செட்டுன்னே தோணாது, அந்தளவுக்கு ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு கிராமமாக இருந்தது. அந்த கதாபாத்திரத்துக்காக தஞ்சாவூர் ஸ்லாங்கில் கூட எனக்கு கேரக்டரில் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. டைலாக் நான் ஃபஸ்ட்டு தமிழ் படம் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் ப்ரோக்கன் தமிழ் மாதிரி தான் தெரியும். அந்த ஃப்ளூவண்டான தமிழ் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் நான் ப்ராப்பராக கற்றுக்கிட்டேன். அண்ட் ஈவன் ஃபார் மூவி டப்பிங் ஆல்சோ அந்த தமிழ் எப்படி பேசணும், அந்த ஏனுங்க வாத்தியரை நீங்களே ஆக்கி போட்டால் எம்பிட்டாகும் அந்த ஒரு இது. இப்போ நான் ரொம்ப கேஷுவலாக சொன்னேன், பட் அந்த படத்தில் இன்னும் ஒரு மாதிரி ஒரு ஸ்லாங்கில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைலாக்ஸ் எல்லாமே வந்து 1 month முன்னாடியே அந்த படத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஆல் டுகெதர் வந்து ட்ரைனிங், லாங்குவேஜ், ப்ராக்டிஸ் எல்லாமே சேர்ந்து இந்த படத்துக்காக நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி. தேங்க்யூ. மேலும் பல சினிமா செய்திகள் மற்றும் பிரபலங்களின் நேர்காணலுக்கு கச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது. மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தவும்.